சுனாமி வரும்போது அப்போம்லாம் சுனாமின்னு சொல்கிறதே யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது வெளிநாடுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. நம்ம ஏரியாலெலாம் சுனாமின்னு சொல்கிறதே தெரியாது. எங்கே இப்போ நாங்களே நான் அந்த சுனாமியில் வந்து அந்த அந்த இடத்துல இருக்கும்போது நான் சொல்கிறேன் ஏறுபாடின்னு சொல்கிறேன், அந்த ஊரில் தான் மீன் பிடிச்சிக்கிருந்தோம். அப்போ நாங்கள் எப்போவுமே போட்டுக்கு அன்றைக்கி வந்து அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த சுனாமி வந்துச்சு. அப்போ வந்துக்கிட்டு எங்கள் ஊர்லாம் கடலுக்கு போகாது போட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா. அப்போ நாங்கள் போகாமல் இருக்கேன், காலையில் வந்துக்கிட்டு நான் போட்டு பார்க்குறக்காண்டி நான் என் தம்பி போகிறேன். நான் கொஞ்சம் ஒரு பெரிய பையன், என் தம்பி வந்து கொஞ்சம் சின்ன பையன், ரெண்டு பேர் தான் போட்டை பார்க்க போகிறோம். பார்க்க போனால் அப்போ அங்கே தூரத்தில் ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடையில் போய் நாங்கள் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணுதுன்னா தண்ணி வந்து மட்டம் கூடி வந்துக்கிட்டே இருக்குது. கடலில் எப்போவுமே பெருக்கு வத்துன்னு சொல்லி ஒன்று இருக்கும். பெருக்குனா சூழ்நிலைக்கு தக்கன்னா தண்ணி கூடும், அப்புறம் வந்து தண்ணி குறையும். இதை நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம், தண்ணி வந்துக்கிட்டு கூடுறது வத்துறதுலாம் சொல்லுவாங்க. அந்த பெருக்கு வத்து வந்து இயல்பாக அந்த ஊரில் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி பெருக்கு என்னடா இவ்வளோ இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி அதிகமாக பெருக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்க டீ கடைக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு. அந்த டீ கடையெல்லாம் மிதந்துருச்சு, அந்த டீ கடையெல்லாம் மிதந்துருச்சு. அந்த அந்த அக்கா ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கல்லாப்பட்டியோடு நான் தான் போய் எடுத்து கொடுக்குறேன். அதுக்கு அந்த காசு பெட்டி மிதந்து போயிட்டு அதை எடுத்து கொடுக்குறேன். எடுத்து கொடுத்துட்டு அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பெருக்கு அதிகமாகுது, நம்ம வல்லம் எதிரையாக போய் அடிச்சிடக்கூடாது, வல்லத்தை போய் தெளிவாக கயிறை வச்சு கட்டி போடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தம்பி போய்கிட்டிருக்கோம். போய் வல்லத்துக்கிட்ட போகும்போதே மட்டம் ரொம்ப கூடிருச்சு, ரொம்ப கூடவும் என் தம்பியெல்லாம் இழுத்துட்டு போகுது. அப்போ அதில் வந்து என்னென்னா ஒரு பெரிய மரத்தூரில் தூர் இருக்கும், பெரிய மரத்தூர், அதில் தான் நிறைய பேர் போட்டை கட்டி போட்டிருப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், என் தம்பிக்கு என் தம்பி இழுத்துட்டு போவோம், தூக்கிட்டு போய் அந்த மரத்தூரில் உயரை உட்கார வச்சிட்டேன். என் தம்பியை உட்கார வச்சுட்டு அதோட நான் நீஞ்சு போய் போட்டை நல்லா கட்டிட்டு திரும்ப வந்து அந்த தூரை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். அதுக்குள்ளே நிறையா பரவலாம் உள்ளே போயிட்டு அதில் பெரிய பாதிப்பில் ஒரு மூணு பேர் மட்டும் அங்கே அந்த இதில் இறந்துட்டாங்க. என்னடா வெள்ளம் ஏறுது, இப்போ இப்படி வெள்ளம் ஏறுதுன்னு சொன்னாலும் எல்லாருமே ரோட்டு பக்கம் ஓடிட்டோம். ரோட்டு பக்கம் போனால் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு எல்லாருமே ஓடியாச்சு. பெரியவங்க மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேராக கடற்கரையிலேருந்து தோணி வெள்ளத்தை இதெல்லாம் பார்க்கணும், எல்லோரும் அந்த வெள்ளம் எல்லாத்தையும் போய் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. கழுத்தளவு தண்ணி இருக்குது, நடந்து போகிறாங்க, நீஞ்சு போகிறாங்க, என்னடான்னு சொல்லிட்டு வல்லத்தை எல்லாத்தையும் போய் பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது ரிட்டன் வந்த தண்ணி சடனாக உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிட்டு, ரிட்டன் வந்துச்சுல எவ்வளோ மெதுவாக வந்துச்சு தண்ணி, வந்த தண்ணி ஸ்பீடாக ரிட்டன் உள்ளே இழுக்க ஆரம்பிச்சு. உள்ளே இழுக்க ஆரம்பிக்கும் அந்த வத்துன்னு சொல்கிறோம்ல அந்த தர எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து தர எல்லாமே அப்படியே தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், அந்த இதில் வந்து எங்கள் ஊரில் வந்து யாருக்கும் உயிர் பாதிப்பு இல்லை. எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு, அமைஞ்சிச்சு இறக்குற அளவுக்குண்டா. ஏன்டா அந்த வலை தண்ணி உள்ளே வரும்போது வலை எல்லாமே மிதந்துட்டு, ரொம்ப வலை மிதக்கையும் இந்த காலில் வந்து எங்கள் அப்பாவுக்கு சிக்கிக்கிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் மச்சான் இவங்க தான் பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து தண்ணி அடிக்கையும் என்ன ஓடி போய் நீஞ்சி போய் பார்க்கும்போது தான் அந்த வலையை தட்டி விடுறாங்க. சடனாக இழுக்கும்போது வந்து எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் அந்த படுத்துட்டாங்க, தண்ணிக்குள்ள அந்த தண்ணி இழுத்துட்டு போகும்ல அப்போ படுத்துட்டாங்க. வலை ஒரே இடத்துல கிடக்கும், அந்த இழுக்கும்போது இதாகிட்டு.